இன்னொருத்தர் பேசவே இல்லை பேசுறேன் வித்தியாசம் இருக்கு அதாவது அந்த குடிவுரிமை சட்டத்தினுடைய அடிப்படைகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து ஆரம்பத்தில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல குடி உரிமை சட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில இருந்து தொடங்கி நீங்க வந்து பா எடுத்து பாத்தீங்கன்னாக்க அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில இன்னைக்கு இருக்கக்கூடியதுல முஸ்லீம்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு குடி உரிமை தரணுங்கிற ஒரு நிலைமை ஏன் வருது வரவேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ அதுக்கு ஒரு பயங்கரவாதிகள் அப்போ இஸ்லாமியர்களை முன்னிறுத்தி ஒரு அரசியல் படுத்தணுங்கிற ஒரு விஷயமும் அதை அடிப்படையாக கொண்ட ஒரு தன்மையும் தான் இதில் இருக்கு திரு கிருஷ்ணன் அவருடைய கருத்தை சொல்ல விரும்புல இன்னும் உங்க இந்த குடியுரிமை சட்டத்தை இது எதிர்த்து இவ்வளவு போராட்டங்கள் நாடை பற்றி இருக்கிறது சொல்றாங்க இதுக்கு முன்னாடி பல

மாணவர்கள் இங்க தமிழ்நாட்டுல கொதி கொதித்தார்கள் ஆனா நம்ம வரவேற்றுமே ஏன்னா இட் இஸ் இட் அஃபெக்ட் தெம் இன்னைக்கு நீட்டு எவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு யாராவது அதுக்கு ஆட்சேபத்தை தெரிவிச்சிருக்காங்களா குடியுரிமை சட்டம் ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வடகிழக்கில் என்ன நடந்தாலும் தெரியாது இப்போ தான் திடீர்னு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா ஒருவேளை பிற சில கட்சிகளோட தூண்டுதலாக இருக்குமோ என்ன நான் சந்தேகப்படுகிறேன் சந்தேகம் தூண்டுற அளவுக்கு கட்சிகளுக்கு வலு இருக்கா சார் ஐஐடில போய் தூண்டுற அளவுக்கு கட்சிகளுக்கு வலு இருக்கு ஐஐடி நான் சொல்லுவேன் பொதுவாக சென்னை ஐஐடியில் மாட்டேங்குது ஒரு அரசியல் கட்சியோட வேலை என்ன தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போகிறது மாணவர்களோ இளைஞரோட எல்லாம் முதலில் சொல்றது தானே கண்டிப்பா கல்லூரிகள்

ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வில் பி ரிபேட்ரியேட்டட் டு ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ் ஆர் ஹிந்துஸ் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே இந்துக்கள் தான் அதுதான் அஸ்ஸாமோட பிரச்சனை இங்கே யாருக்குமே இந்தியாவில் உள்ள மைனாரிட்டிஸ் எந்த விதமான பாதிப்பும் இல்லை இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ முஸ்லீம் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லாத போது இவர்களுக்கு ஏன் அந்த கோபம் கொதிப்பும் ஏற்படுகிறதுன்றது ஒன்று கட் ஆஃப் டேட்டு சொல்ல போகும்போது ஒன் டைம் தான்

இதுக்கு வந்து ஏன் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் யாருக்கும் யாருக்குமே பாதிப்பு இல்லை ஏன் கொதிக்கிறீங்க அதுதான் திரு கிருஷ்ணன் கேட்கிற முதன்மையான கேள்வி ஒரு இடைவேளை தொடர்ச்சி